தமிழ்ஸ்டர்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தை நல்லபடியா எடுத்துட்டாங்க. நான் அந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா மாக்கணும், ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அது கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணாதான் அந்த படம் வெற்றி திரைப்படமா இருக்கும். இல்லைனா அந்த படத்தோட வசூலும் கம்மியாகும், அந்த படத்தை பாக்குறவங்களும் கம்மியாயிடுவாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து இப்படி ரிலீஸ் பண்ற நிறைய படங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தரப்புல இருந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரப்போற 2 months வந்து 10th 12th எக்ஸாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சண்டே நடந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், அதுக்கு முன்னாடி நடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், ஸோ இது ரெண்டுமே முக்கியமான மேட்ச் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த சண்டேஸில் தியேட்டர்ஸ்க்கு வரக்கூடிய அதிக வசூல் வந்து வரல, நிறைய பேர் ரசிகர்களும் வரல அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற டைமில் பார்த்தீங்கன்னா கும்பன், வாலு, இது நம்மால இப்படி நிறைய திரைப்படங்கள் இந்த டைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மள பெரிய பட்ஜெட் பெரிய தலைவர்களோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களாவது அதிக வசூலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல சின்ன நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராமல் இருப்பாங்க அப்படின்றதுனால வசூலும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸோட நிர்வாகிகள்லாம் ரொம்பவே யோசிச்சு சொல்லியிருக்காங்களாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற படங்கள் எல்லாமே லாஸ்ட் 2 Sundays பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் கொடுக்கல. இனிமேல் வரப்போறதா இருந்தாலும் எக்ஸாம்ஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு காரணத்தால் வசூல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது, ஒருவேளை டேட்டை தள்ளி வைக்க போகிறாங்களா இல்லை அதே டேட்டை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tamilstar.com தொடர்ந்து பாருங்கள்.